வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிஹெச்எஸ் முதியோர் மற்றும் நீரிழிவு நல மையத்துடன். இந்த படத்தில் நாம் பார்க்குறது சேற்றுப்புண், இங்கிலீஷில் இன்டர்ட்ரைகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மழை காலத்தில், இந்த ஈரமான நேரங்களில் இது நம்ம நிறைய பேரில் பார்ப்போம். இது என்ன டாக்டர் அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது சேத்துப்புண் அதிகமாக இருந்தால் நார்மல் பர்சன்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், நீரிழிவு நோயாளிகள், சுகர் பேஷண்ட்ஸில் இது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். நார்மல் பேஷண்ட்ஸில் இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுறது அப்படின்னா, காலை வந்து நல்லா உலர காய வைக்கணும். அடிக்கடி ஈரத்தில் கால் வைக்காத வரும் நம்ம பார்த்துக்கணும். நல்லா காஞ்ச பிறகு பகல் நேரங்களில் குளோட்ரமசோல் டஸ்டிங் பவுடர் போடலாம். இரவு நேரத்தில் குளோட்ரமசோல் ஆயின்மெண்ட் இந்த இடுக்குகளில் போடலாம். சரி, அப்போது டாக்டர், நீங்கள் இந்த சுகர் நோயாளிகள், அதாவது சுகர் பேஷண்ட்ஸில் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே, என்னாகும் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸில் இது வந்து இந்த சேற்றுப்புண் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கால் வெடிப்பை தாண்டி காலை ஓட்ட போட ஆரம்பிக்கும். இது ஓட்ட போட்டது சுகர், நிறைய சுகர் பேஷண்ட்ஸில் வந்து கால உணர்ச்சிகள் தெரியாத நிலை ஏற்படும். கால உணர்ச்சி அவங்களுக்கு தெரியாததுனால கால் அப்படியே ஓட்ட விழுந்து அந்த இடமே அப்படியே சீல் பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சீல் பிடிக்கிறது அவங்களுக்கு தெரியாதது. நிறைய நீரிழிவு நோயாளிகள் அவங்க கால்களையே இழக்கிற அபாயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த வெயில் காலத்தில் நம்ம சேற்றுப்புண்ணை தடுக்க முடியாத நிலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு நம்ம காலை வந்து ட்ரையாகவும் பாதுகாப்பாகவும் நம்ம பராமரிக்க பார்ப்போம். நன்றி, வணக்கம்.